Hey guys, welcome back to our channel Glam Girl Tamil. And title and thumbnail paadha therinjirkum eniki enna video paakaporen. Already நம்ம channel ஒரு video போட்டுருக்கேன். அதாவது skin type வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு skin type problem இருக்கும். So ஒரு skin type க்கும் எதை மாதிரி products வந்து யூஸ் பண்ணனும்னு அடுத்த வீடியோல ஷேர் பண்ண சொல்லிருந்தேன். So இன்னைக்கு oily skin பத்தி தான் பார்க்க போறோம். நான் already சொல்லிருந்தேன் இதுவரை நீங்க skin type என்ன கண்டுபிடிக்கல எனக்கு என்ன skin type தெரியலனா அந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களோட skin type ஈஸியா நீங்க find out பண்ணிக்கலாம் and இன்னைக்கு வந்து oily skin பத்தி தான் பார்க்க போறோம் oily skin எப்பவுமே greasy ஆவும் oily ஆவும் and ரொம்ப shiny ஆன appearance இருக்கும்னு சொல்லிருக்கேன் சோ oily skin க்கு மேக்கப்ஸ்ல எப்படிலாம் போடலாம் and oily skin க்கு எதை மாதிரி skin care products வந்து யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் மார்க்கெட்ல அவேலபிலிட்டி தான் இருக்கு ஒரு ஐடியாவை இந்த வீடியோல உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்றேன் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா மட்டுமே So, நீங்க oily skin people ஆறீங்கன்னா first skin care ல என்னென்ன products வந்து choose பண்ணனும்னு சொல்லிருக்கேன் எல்லாமே நல்ல branded ஆன products தான் நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சமான products தான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் எனக்கு யூசுவலா பாத்தீங்கன்னா எனக்கு combination skin so both நான் dry யும் oil products mix பண்ணி தான் இருக்கும் என்னோட productsல மோஸ்டா first வந்து நம்ம skin care பார்த்திடலாம் skin care ல பாத்தீங்கன்னா affordable இல்ல beginner friendly நீங்க பாத்தீங்கன்னா biotic ஓட bio honey gel இது வந்து எல்லா skin type ல வந்து யூஸ் பண்ணாம ரொம்ப ரொம்ப affordable நான் யூஸ் பண்ணி செகண்ட் packet நான் வாங்கிட்ட அந்த அளவு எனக்கு இது பிடிச்சிருக்கு இது எல்லா skin type ல யூஸ் பண்றதுனால இது ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் சோ face wash ல இதுதான் And அடுத்து டோனர்ல பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயே கூட ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இல்ல வந்து நல்ல ஒரு பிராண்டடான ரோஸ் வாட்டர் வந்து வாங்கிக்கலாம் சோ நான் இங்க வந்து ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் ஓட ரோஸ் வாட்டர் டிஸ்டில்ட் ரோஸ் வாட்டர் இத வந்து நான் யூஸ் பண்றேன் இல்லனா நீங்க வீட்லயே பண்ண ரோஸ் வாட்டர் கூட இத மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சோ ரோஸ் வாட்டரும் எல்லா ஸ்கின் டைப்லயும் யூஸ் பண்ணலாம் சோ ரோஸ் வாட்டர் வந்தாச்சு நான் பேசிக் CTM ல சொல்றேன் And அடுத்து பாத்தீங்கன்னா oily skin க்கு moisturizer தேட ரொம்ப 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 கஷ்டம் ஏனா என்ன moisturizer போட்டாலும் என்ன வடிஞ்சு வரும் சோ நான் உங்களுக்கு என்ன பெஸ்டான moisturizer சொல்லப் போறேன்னு பாத்தீங்கன்னா oil free இல்லனா gel based moisturizer அதுக்கு பதிலா நீங்க aloe vera ஜெல்வே எடுத்துக்கலாம் சோ இத மாதிரி saffron aloe vera gel நான் யூஸ் பண்றேன் and also இத மாதிரி aloe vera gel யூஸ் பண்றேன் இதல வந்து rose essential oil இருக்கனால உங்களுக்கு இத மாதிரி cream மாதிரி தெரியுது மத்தபடி ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் சோ oily skin இருக்கப்போ நம்ம gel based யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லது The smell எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இது ஓகேவா நீங்க aloe vera gel வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட லைஃப் ஸ்டைல பொறுத்து இருக்கு அப்படி இல்லனா ரெண்டு மாய்ஸ்சரைசர் வந்து green tea plum ல green tea mattifying moisturizer ஏனா oil skin ஆ இருக்கனால கண்டிப்பா mattifying moisturizer aloe vera gel தவிர வேற ஏதனா moisturizer நீங்க ட்ரை பண்ணனும் பாத்தீங்கன்னா mattifying moisturizer இல்லனா oil free moisturizer oil இல்லாத moisturizer இந்த green tea based moisturizer மாதிரி யூஸ் பண்ணி இல்ல gel வந்து gel based moisturizer நீங்க யூஸ் பண்ணனும் இல்ல lotion based வந்து நீங்க யூஸ் பண்ணனும் cream based moisturizer வந்து வேண்டாம்னு நான் சொல்வேன் சோ மாமாத்தோட oil free moisturizer இது ஒன்னு இருக்கு நான் சின்ன பேக் தான் வச்சிருக்கேன் and இந்த மாதிரி plum ல green tea mattifying moisturizer இது ரெண்டு moisturizerம் நீங்க oily skin இருந்தா யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க CTM ல face wash முடிச்சாச்சு toner moisturizer யூஸ் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இங்க good vibes ஓட havana mango sunscreen lotion யூஸ் பண்றேன் இதுவும் வந்து எல்லா skin type ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க oil skin ஆ இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு sunscreen lotion யூஸ் பண்ணலாம் இல்ல lakme ஓட sunscreen lotion இருக்கு gel based sunscreen lotion கூட இங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் oil skin people நீங்க மேக்கப்ல நிறைய problem feel பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே நீங்க வந்து moisturizer select பண்ணிட்டீங்க பிரைமர் பாத்தீங்கன்னா oily skin க்கான பிரைமர் நீங்க யூஸ் பண்ணனும் oily skin க்கான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாத அப்படினா oil control primer oil control foundation oily skin especially made for oily skin அத மாதிரிலாம் இருக்கும் அத மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் and எந்த பிராண்ட்ல யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா Maybelline mattifying moisturizer ஏனா oily skin இருக்கறனால கண்டிப்பா நீங்க mattifying அறிவில உனக்கு ஐயோ சார்ஜ் போயிடுச்சு நீ உணர்ச்சி வச்சத அத சென்டிமென்ட்ட கட்டுப்படுத்து அப்பதான் உங்களுக்கு நல்ல லைட் வந்து சார்ஜ் பண்ணி அப்படியே ஆன் பண்ணிட்டேன் நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா एक्चुअली மறந்துட்டேன் oily skin க்கு வந்து நீங்க oil control foundation oil control compact அப்புறம் Maybelline ல வந்து சொல்லிட்டு இருந்தேன் Maybelline வந்து mattifying தான் ஃபுல்லா இருக்கும் ஏன்னா தாராளமா oily skin people நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் Maybelline productல mattifying poreless அத மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா oily skin க்கு நிறைய poresலாம் இருக்கும்ல சோ அதனால mattifying ரிலேட்டடா இல்ல oil control oil free foundation compact அத மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்பெஷலி for oil oily skin mention makeup products use okay so, the dewy finish makeup dewy finish foundation oily skin ku shiny appearance கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் டியூ ஃபினிஷ் ஃபவுண்டேஷன்லாம் சோ நீங்க ட்ரை பண்ணலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் oil skin நீங்க இருக்கீனா டியூ ஃபினிஷ் போகாதீங்க மேட் ஃபினிஷ் போங்க அதுதான் உங்களுக்கு வந்து இந்த oil segregationலாம் வந்தாலும் உங்களுக்கு அந்த பவுடர் போட்டு உங்களுக்கு லாக் பண்ணி நல்ல ஒரு மேட்டிஃபைங்கான லுக் இருக்கும் சோ oil நிறைய எண்ணெய் வடிஞ்சதுனாலும் அவ்வளவு தெரியாது and oil skin people நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கனா நீங்க நிறைய காம்பாக்ட் பவுடர் போட்டு உங்களோட ஸ்கின்ல வந்து செட் பண்ணுங்க ஏனா நமக்கு சீக்கிரமா oil வந்து ஃபுல்லா வந்து மேக்கப்லாம் வடிய ஆரம்பிச்சிரும் அதனால நீங்க காம்பாக்ட்ல நல்லா போட்டு செட் பண்ணிக்கங்க ஒரு 1 to 2 layer அளவு நல்லா நீங்க பவுடர் போட்டு செட் பண்ணிட்டீனா oil வந்தாலும் உங்களுக்கு அந்த பவுடர்ல பேலன்ஸ் ஆயிடும் சோ oily skin க்கு கண்டிப்பா oil free moisturizer oil free foundation concealer அத மாதிரி நிறைய இருக்கு and even primer la pathina all skin type primer irukku illa special la pathina color bar irukku adukaprom vandu inside la kuda irukku oily skin ku tharalama use pannalam so makeup nu pathina oily skin ipdi da and makeup la boto makeup kalaikiradhukna na vandu rendu micellar water vechirukken neenga blue heaven and garnier neenga oil skin andinga garnier use pannunga idla vandu oil illa blue heaven la vandu essential oils la add pannadala illa oil irukum so adu vendam idha mari mattifying ana or micellar water use panninga oil skin ku nalla irukum so enakku therinja or kutti kuttiyana tips and skin care makeup idella na oil skin ku share panninga next na adutha skin type ku thanithaniya video paakalam and indha video pidichirundha or like pannikonga share pannikonga so indha video inga mudidhu marakama mask potukonga and now காமிக்கக்கூடிய இந்த products எல்லாமே நீங்க வாங்குனீங்கன்னா description box link இருக்கு நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் and இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி thanks for watching till then and bye bye from Glam Girl Tamil stay home stay safe wear your mask